ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். உங்கள் வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஈ எறும்புகள் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கா? சில நம்ம வந்து நான்வெஜ் வாங்கினாலோ மற்றபடி மீன் கறி ஐட்டம் சமைச்சாலோ உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஈ வந்து மொய்க்க ஆரம்பிச்சிடும். அதோட ஸ்வீட் ஏதாச்சும் சாப்பிட்டாலோ மற்றபடி வீடு சுத்தம் இல்லாமல் இருந்தாலோ எறும்பு வந்து அங்கங்கே இருக்கும். நம்ம அந்த எறும்பையும் ஈயும் போக்குறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீடு வந்து மோஸ்ட்லி எறும்பு ஈ வந்து வராமல் தடுக்கலாம். அது என்னென்னா, சுடுதண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப கொதிச்சிருக்க வேணாம், ஒரு வெதுவெதுப்பான ஒரு நடுத்தரமான ஸ்டேஜில் சுடுதண்ணியை வச்சுக்கோங்க. அதில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையை வந்து போட்டுருங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பக்கெட் அளவு நீங்கள் வச்சுக்க, ஒரு பக்கெட் அளவு தண்ணீர் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு நாலு கொத்து கருவேப்பிள்ளை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அது இருக்கட்டும், ஒரு ரெண்டு மணி நேரம் அதிலே கிடக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த தண்ணீரில் வந்து வீடை நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா அந்த கருவேப்பிள்ளையை வந்து பிச்சு போட்டுக்கோங்க. முழுசாக போட வேணாம், பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணீரில் வந்து நீங்கள் வீட்டை தொடச்சிங்கன்னா வீடு வந்து மனமாகவும் இருக்கும். அந்த வாடகைக்கு, அதாவது அந்த கருவேப்பிள்ளை வாடகைக்கு எறும்போ ஈயோ வராது. நீங்கள் வந்து ஃபிஷ் வாங்கினாலும் சரி, இல்லை நான்வெஜ் எந்த ஐட்டம் வாங்கினாலும் சரி, ஈ மொய்க்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த டிப்ஸை உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது சுடுதண்ணியில் கருவேப்பிள்ளையை பிச்சு போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை நீங்கள் வீட்டை, அந்த தண்ணியால் நீங்கள் வீட்டை தொடச்சாலோ இல்லை அந்த தண்ணியை தெளித்தாலோ ஈ எறும்பு வந்து அண்டாது. ஓகேங்களா? வீடும் வந்து வாசமாக இருக்கும். ஈ எறும்புகளுக்கு இந்த வாடை பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ வரவே வராது. நீங்கள் வந்து நம்ம எவ்வளவோ ஃபினாயில் ஐட்டம்ஸு, எவ்வளவோ திரவியங்கள், வாசனை திரவியங்கள் போட்டு வீட்டை தொடப்போம், நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை இயற்கையானது தான். இது ரொம்ப எல்லார் வீட்லேயுமே இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியான பொருள் கிடையாது. சுடுதண்ணியில் கருவேப்பிலையை பிச்சு போட்டு இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.